சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். ராமஜெயம் கொலையும் ஜெயக்குமார் மரணமும் ஒரே மாதிரியாக உள்ளது என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ராமஜெயம் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு ஜெயக்குமாரின் மரணத்தில் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ராமஜெயம் கொலையும் ஜெயக்குமார் மரணமும் ஒரே மாதிரியாக உள்ளதாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் சந்தேகிக்கின்றனர். அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கடந்த 2012 நடைபயிற்சி செய்தபோது காரில் கடத்தி செல்லப்பட்டார். ராமஜெயம் கொலையில் எந்த துப்பும் கிடைக்காததால் சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு குழு தற்போது அதனை விசாரித்து வருகிறது. ராமஜெயத்தை போலவே ஜெயக்குமாரையும் கடத்தி கொலை செய்திருக்கலாம் என சிறப்பு புலனாய்வு குழுவினர் சந்தேகிக்கின்றனர். ராமஜெயம் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு ஜெயக்குமாரின் மரணத்தில் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஜெயக்குமார் கடந்த 4ஆம் தேதி உடல் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருந்தார். தொடர்ச்சியாக 8 நாட்களாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது ஒரு புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. ராமஜெயத்தை கொன்றது போல் கை கால்களை கம்பியால் கட்டியுள்ளனர் என சிறப்பு புலனாய்வு குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சார்லஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடமே நேரடியாக கேட்கலாம். சார்லஸ், கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக ராமஜெயம் கொலை வழக்கில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கு. எந்த இடத்துல வந்து இதை தொடர்புபடுத்தி இப்போ விசாரணை நடைபெற்றிருக்கு? இது குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க? மிக முக்கியமாக நாம் இப்போ தற்போது சொல்லக்கூடிய விக்னேஷ் என்னவென்றால், இப்போ தற்போது ஜெயக்குமார் இருந்துள்ள நிலையும் அதே போல் வந்து கடந்த 2012 அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் வந்து நடைபயிற்சி மேற்கொள்ளும் பொழுது தில்லைநகர்லேருந்து வீட்டில் செல்லும் பொழுது மர்ம நபர்கள் கடத்தி வந்து கொலை செய்யப்பட்டார். அவருடைய கொலையில் இவருடைய இருந்து இருப்பதும், அதாவது ஜெயக்குமார் இவருக்கு இரண்டு பேருக்கும் ஒற்றுமை இருக்கிறது. என்னவென்றால், ராமஜெயம் கைகால்கள் வந்து கட்டப்பட்டு அவர் வந்து டேப்பு அடிக்கப்பட்டிருந்தது, அந்த பிரவுன் டேப் எனப்படுவது அவருடைய கையிலும் காலிலும். ஆனால் இவருடைய கை கால்கள் வந்து இரும்பு கம்பியால் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதே போல் வந்து ராமஜெயம் கொலை செய்யப்பட்ட பொழுது அவருடைய வாயில் வந்து துணி வந்து வைக்கப்பட்டுள்ளது. ஜெயக்குமார் வாயில், அதாவது பாத்திரம் விளக்கக்கூடிய அந்த சில்வர் கலரில் உள்ள அந்த பிரஷ் என்பது அவர் வாயில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்களை ஒப்பீடு செய்யும் பொழுது இருவர் கொலை, அதாவது ராமஜெயம் கொலை செய்யப்பட்டதும் தற்போது ஜெயக்குமார் இருந்துள்ள நிலையும் பார்க்கும் பொழுது சீன் ஆஃப் த கிரைம், அதாவது சிறப்பு புலனாய்வு குழுவினர் வந்து நேரடியாக அவங்க விசாரணை நடத்தினாங்க. அந்த சம்பவ இடத்தில் பார்க்கும்போது அந்த பொருட்கள் அனைத்துமே பார்க்கும் பொழுது இரண்டு ராமஜெயம் கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், கூலிப்படையினர் இதில் வந்து ஏற்கனவே வந்து சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்பதுதான். ராமஜெயம் கொலை வழக்கில் தொடர்ந்து வந்து சிறப்பு புலனாய்வு பிரிவினருடைய விசாரணையில் அவருடைய ஒவ்வொரு கட்ட தகவலாக வெளியாகி இருக்கு. இப்ப அடுத்த கட்ட மிக முக்கியமாக புதிய தலைமுறை கிடைத்துள்ள தகவல் என்னவென்றால், கூலிப்படையினர் தென் மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பகுதியில் உள்ளவர்கள் ராமஜெயம் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்பது வந்து அவர்களுக்கு கிடைத்துள்ள இப்போ ஒரு புதிய தகவலாக இருக்கிறது. அந்த, அதாவது இப்போ தற்பொழுது ஜெயக்குமார் இறந்துள்ள நிலையை பார்க்கும் பொழுது அந்த சம்பவத்தில், அதாவது ஈடுபட்டவர்கள் தற்பொழுது ராமஜெயம் கொலை வழக்கில் ஏற்கனவே ஈடுபட்டவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கும் என்ற கோணத்தில் தான் ராமஜெயம் கொலை வழக்கானது சென்று கொண்டிருக்கிறது. ஜெயக்குமாரை பொறுத்தளவு அந்த பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அனைத்துமே வீட்டில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தகவல் தெரிவிக்கிறாங்க. ராமஜெயத்தை பொறுத்தளவு கம்பி, இந்த அதே போல் வாயில் வைக்கப்பட்டுள்ள துணி, அதை விட மிக முக்கியமாக ஜெயக்குமார் வந்து எரிக்கப்பட்ட நிலையில் அவருடைய உடல் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. ராமஜெயத்தை வந்து கொலை செய்து அவர்கள் ஒரு, அதாவது திருச்சி கல்லணை சாலையில் புனி டெல்டாங்கிற பகுதிக்கு அருகில் வந்து ஒரு இந்த முட்புதர் பகுதியில் தான் அவருடைய உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த பகுதியில் சில இடங்களில் எரிந்த நிலையில் இருந்தது. அவரையும் எரிக்க முற்பட்டதாகவே வந்து தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவினர் தெரிவிக்கிறார்கள். இவை அனைத்தும், இது இந்த ராமஜெயம் கொலை வழக்கும் சரி, இப்போ தற்போது ஜெயக்குமார் இருந்துள்ள நிலையும் இரண்டையும் ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது ராமஜெயம் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அதே பாணியில், அதாவது இந்த கம்பியாக இருக்கட்டும், வாயில் வந்து அந்த துணி, அதே போல் இவருக்கு இந்த வாயில் பிரஷ், இது போன்ற அனைத்து நடவடிக்கைகளும், அது மிக முக்கியமாக அந்த பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அனைத்தும் ஒற்றுமையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஜெயக்குமாருடைய இறந்துள்ள இந்த நிலையில் அது கொலையா இல்லை, அல்லது யாரும் வந்து குழிப்படையினை வைத்து செய்துள்ளாரா, அதே போல் அந்த எண்ணத்தில் போலீசார் அவர்களை யாரும் கண்டுபிடித்தால் ராமஜெயம் கொலை வழக்கில் அவரும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவினர் அவருடைய அடுத்த கட்ட விசாரணை நோக்கி விரைந்து அவங்க வந்து இந்த வழக்கை வந்து சந்தித்து வராங்க. மிக முக்கியமாக 2012 மார்ச் 29ஆம் தேதி ராமஜெயம் கொலை செய்யப்பட்டார் என்பது வந்து குறிப்பிடத்தக்கது. விக்னேஷ், இப்போ வந்து ஜெயக்குமார் கொலை தொடர்ந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு படையினர் வந்து அங்க தொடர்ச்சியாக விவரங்களை சேகரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ராமஜெயம் கொலை வழக்கு விசாரிக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு குழு அங்க நேரடியாக சென்று ஏதாவது ஆய்வு நடத்திருக்காங்களா? ஏதேனும் தடயங்களை சேகரிச்சிருக்காங்களா?
மிக முக்கியமாக ராமஜெயம் கொலை வழக்கை பொறுத்தவரை வந்து மாநகர காவல்துறை தனிப்படையினர் அதே போல் சிபிஐக்கு சென்று மீண்டும் வந்து சிபிசிஐடியோடைய இப்ப சிஏ அதாவது எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய கைவசம் தான் இந்த வழக்கு வந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையிலே ஏற்கனவே 12 ரவுடிகள் மிக முக்கியமாக தமிழகத்தில் உள்ள முக்கிய ரவுடிகளுக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்தினாங்க. அதிலும் எந்த விதமான அவர்களுக்கு புதிய முன்னேற்றம் இந்த வழக்கில் வந்து கிடைக்கவில்லை. ஆனால் தற்பொழுது இந்த சம்பவம் ஜெயக்குமார் இறந்து கிடந்துள்ள நிலையில் அவர்கள் நேரடியாக சீன் ஆஃப் த கிரைம் நேரடியாக இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுடைய காவல் துணை கண்காணிப்பாளர் மதன் உள்ளிட்டோர் எஸ்பியோடைய உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு எஸ்பியோட உத்தரவின் பேரில் அவர்கள் நேரடியாக விசாரணை நடத்தினாங்க. இந்த விசாரணையில் தான் இந்த அடுத்த கட்ட மிக முக்கியமான தகவல்கள்லாம் வெளியாகியிருக்கு. இதை பார்க்கும் பொழுது இந்த ஜெயக்குமார் இறந்துள்ள நிலையில் அவருடைய இது கொலையா அல்லது வேறு எப்படி இது யார் எது செய்தார்கள் என்பது இந்த போலீசார் விசாரணைக்கு பிறகு தெரிய வந்தவுடன் அதில் ஈடுபட்டவர்கள் மிக முக்கியமாக ராமஜெயம் கொலை வழக்கில் ஈடுபட்டிருக்கலாம் என்பது வந்து அவர்கள் ஓரளவு இப்போ தற்போது உறுதி செய்கிறாங்க. காரணம் இரண்டு சம்பவத்திலும் வந்து மிக முக்கியமாக மூன்று ஒற்றுமைகள் இருக்கிறது. அந்த வாயில் வைக்கப்பட்டுள்ள அந்த துணி இங்கே வந்து பிரஷ் அதே பேர் கம்பி கட்டப்பட்டுள்ளது அதே போல் வந்து எரிக்க முற்பட்டது இங்கே எரித்தது இது போன்ற நிலைகள் அனைத்துமே அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ஏற்கனவே அந்த ராமஜெயம் கொலை வழக்கில் பாணியில் செய்தவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கலாம் என்பதை அவர்கள் வந்து ஓரளவு இப்போ தற்போது நம்பிக்கையுடன் உறுதி செய்து அதற்கான விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. அடுத்த கட்டமாக மிக முக்கியமாக புதிய தலைமுறைக்கு கிடைத்த முக்கியமான தகவல் என்னவென்றால் தென் மாவட்டத்தில் ராமஜெயம் கொலை வழக்கில் ஈடுபட்டவர்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்ற கோணத்தில் தான் தற்போது இந்த புதிய விசாரணை என்பது சென்று கொண்டிருக்கிறது. விக்னேஷ், தொடர்ச்சியாக விவரங்களை சேகரிங்கள். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சார்லஸ். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.